புதுசா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டரை வந்து சுசுக்கி எடுத்து வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட கலர்ஸ் சோ லைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம், இந்த வண்டியில கொடுத்துருக்க டயர்ஸ் அனலைஸ் பார்த்துருவோம். இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி இல்ல. அடுத்த பாயிண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் தான். பாயிண்ட் இந்த வண்டியோட கம்ஃபர்ட். அடுத்த பாயிண்ட் இந்த ஸ்கூட்டரோட சேஃப்டி. அடுத்த பாயிண்ட் இந்த ஸ்கூட்டரோட டைமென்ஷன். அடுத்த பாயிண்ட் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி. அடுத்த பாயிண்ட் இந்த ஸ்கூட்டரோட எக்கனாமிக்கல் லெவல். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம், சுசுக்கி அவனிஸோட ஃபீச்சர்ஸ். அடுத்த பாயிண்ட் இந்த ஸ்கூட்டர்ஸோட பட்ஜெட். ஹலோ மக்களே, ஸோ நான் யோகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே சுசுக்கி அவனிஸ் இருக்குது. ஸோ இருக்க கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து நிப்பாட்டியாச்சு. ஸோ அஞ்சு கலர்ஸுமே இருக்குது. ஸோ அஞ்சு கலர்ஸில் வந்து உங்களுக்கு லைவாக காமிக்கணுன்றக்காண்டி அஞ்சு கலரே டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ இந்த சுசுக்கி அவனிஸ் வந்து புதுசாக சுசுக்கி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன புதுசா கொடுத்திருக்காங்கன்றத பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து சுசுகி ஆக்சஸ் 125யோட அதே பிளாட்ஃபார்ம் தான். சேம் சேசிஸ் சேம் இன்ஜின். சோ அப்படியே எடுத்து வந்திருக்காங்க. ஓவர் ஆல் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க டிசைன். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சில காஸ்மெடிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயம் இன்ட்ரஸ்டிங்காவும் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா, இந்த ஓவர் ஆல் டிசைன். சோ டிசைன் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியா பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து இன்ச் பை இன்ச் வந்து பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ புதுசா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டரை வந்து சுசுகி எடுத்து வந்திருக்காங்க. சோ ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்னு பார்த்தா நமக்கு மார்க்கெட்ல டிவிஎஸ் சென்டாக் தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட அந்த டிசைனை ரிலேட் பண்ற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. சோ நல்லா இருக்கு. சோ ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு லுக் இருக்கு. சோ நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து இந்த வண்டியோட லைட்ஸ், சோ அதுக்கு அப்புறம் இந்த வண்டியோட பாடி டிசைன், அதுக்கு அப்புறம் இன்ஜின், அதுக்கு அப்புறம் இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ். சோ இதுல வந்து நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்திருது, 10x10 நேவிகேஷன் வந்திருது. சோ இந்த மாதிரி அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து இந்த சுசுகி அவனிஸ் பத்தி ஃபுல்லா டீடைலா பாப்போம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுசுக்கி வந்து இப்போ புதுசாக சுசுக்கி அவனிஸ் 125 சொல்லி ஒரு ஸ்கூட்டர் வந்து மார்க்கெட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு சுசுக்கியில் வந்து மூணு ஸ்கூட்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் 125, அதுக்கப்புறம் பர்க்மன் 125. ஸோ அதுக்கப்புறம் இந்த சுசுக்கி அவனிஸ் 125. மூணுமே வந்து 125cc கேட்டகரி தான். ஸோ இந்த அவனிஸ் 125 ஸ்கூட்டரை வந்து சுசுக்கி ஆக்சஸோட பிளாட்ஃபார்ம் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் சேசிஸ் சேம் இன்ஜின். ஸோ பாடி டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சஸ் 125, பர்க்மன் 125 அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இல்லை. ஸோ பட் இந்த ஆக்ஸ் இந்த அவனிஸ் 125 வந்து ரொம்ப ஷார்ப்பாக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவனிஸ் 125 கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லைட்ஸ். ஸோ லைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஹெட்லைட்ஸ். ஸோ ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டே டைம் ரன்னிங்லாம். ஸோ இது வந்து நமக்கு ஹெட்லைட் ஃபுல் எல்இடி ஹெட்லைட் தான். பட் இன்டெகிரேட் பண்ணி உள்ள ஆப்ரான்குள்ளே வச்சு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதனாலே வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல லுக் வந்து ஃப்ரண்ட்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெய்லைட் டெய்லைட் பார்த்தோம் நமக்கு எல்இடி டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி வந்து ஹெட்லைட் அண்ட் டெய்லைட் வந்து எல்இடி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட கலர்ஸ். ஸோ கலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட வேரியன்ட்ஸ் பார்த்துருவோம். மொத்தம் மூணு வேரியண்ட்ல சுசுக்கி வந்து இந்த மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் மார்க்கெட்டுக்கு வரும்போது நமக்கு ரெண்டு வேரியண்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து நமக்கு ரைட் கனெக்ட் ஒரு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஸ் எடிஷன் சொல்லி இன்னொரு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ் ஆகிற ஒரு வேரியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து சீக்கிரம் வந்து கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டு வேரியன்ட் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட்ல ஃபர்ஸ்ட் ரைட் கனெக்ட்ன்ற வேரியன்ட் பார்ப்போம். ஸோ அந்த ரைட் கனெக்ட்ன்ற வேரியன்ட்ல மொத்தம் நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நாலு கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் பார்த்தோம்னா, ஸோ ஒயிட் கலர் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கிரே கலர் ஆப்ஷன், பிளாக் கலர் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கலர் ஆப்ஷன் சொல்லி மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன். ஸோ எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயிட் கலரில் வந்து ஃப்ரண்ட் ஆப்ரான் டிசைன் மட்டும் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் மேட் ஃபினிஷிங். பாடி பேனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் ஃபினிஷிங் தான். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து அவனிஸ் பேட்சிங் வந்து பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. இந்த கிரே கலர் ஆப்ஷன். ஸோ இந்த கிரே கலர் ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு க்ரீனோட வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் கலராக தான் இருக்குது எல்லா கலருமே. ஸோ கிரே வித் க்ரீன். ஸோ கிரே வந்து சைட் பாடி பேனல். ஸோ அது வந்து மேட் ஃபினிஷிங். சென்டரில் ஒரு ஆப்ரான் க்ரீன் கலர் மட்டும் நம்ம கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சைட் டோர்ஸ்லேயும் ஒரு சில டிசைன் வருது. ஸோ அதுவும் வந்து நமக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் வந்து சைட் பாடி பேனல்ஸ் வந்து மேட்டில் கொடுத்தனால ஒரு மாதிரி கிரே கலரில் தெரியுது. ஸோ அதுவே வந்து சென்ட்ரலில் இருக்க ஆப்ரான் பார்த்தோன்னா நல்லா கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்தனால அது பியூனா பிளாக் கலரில் வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் கலர் பார்த்தோன்னா நமக்கு அது ஆரஞ்சு கலர் ஆப்ஷன். ஆரஞ்சு வித் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல் கிளாஸ் ஃப்ரண்ட் ஏப்ரானாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து பிளாக் கலர் வருது. சைட் பாடி பேனல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் வருது. ஒரு சில ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா அது வந்து ரெட் கலர் மாதிரி தெரியுது. பட் ஆனால் அது ஆரஞ்சு கலர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்சு கலர் வந்து ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங்கில் வருது. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் வந்து ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங். சென்டர் ஏப்ரான் மட்டும் மேட் ஃபினிஷிங். ஸோ அதுவே வந்து பாடி பேனல்ஸ் எல்லாமே மேட்டில் வருது பார்த்தோன்னா நமக்கு கிரே கலர் ஆப்ஷன், பிளாக் கலர் ஆப்ஷன். ஸோ ரெண்டில் வருது.
ஸோ ஓவராலாகவே நாலு கலர் ஆப்ஷன் அந்த ரைட் கனெக்ட்ன்ற வேரியண்ட்ல. அதுக்கப்புறம் அந்த ரேஸ் எடிஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேஸ் எடிஷன் பார்த்தோம்னா அந்த சென்டரில் நிற்கிற ப்ளூ கலர் ஆப்ஷன் தான். ஸோ அந்த கலர் ரொம்பவே அட்ராக்டிவான கலராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அது வந்து ரேஸ் எடிஷன் சொல்லியிருக்காங்கல்ல. அதில் வந்து சுசுக்கியோட ஈஸி ஸ்டார் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ஓவராலாக பண்ணி ஸோ நல்லா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கலர்ஸ் எல்லாமே நல்லாவே சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அஞ்சு கலர்ஸில் அந்த ஒயிட் கலர் ஆப்ஷன் வந்து ரொம்ப ராயலாக இருக்குது. அந்த ரேஸ் எடிஷன் கலர் வந்து ப்ளூ கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு கலர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணுறோம், இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி லெவல், பில்ட் லெவல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் பாடி பேனல்ஸாக இருக்கட்டும், சைட் டோர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஆப்ரான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் லெவல் வந்து நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் குவாலிட்டி எல்லாம் ஓகே தான். அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம், இந்த வண்டியில் கொடுத்துருக்க டயர்ஸ் அண்ட் அலாய்ஸ் பார்த்துருவோம். ஸோ டயர்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டயர் வந்து நமக்கு 12-inch அலாய் வீல், ஸோ 90/90 செட் ஆஃப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப்லேயே ஸ்டாக்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட அலாய் பார்த்தோம் நமக்கு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு அலாயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அலாயோட டிசைன் வந்து நல்லா இருக்கு. ரியர் டயர் சைஸ் பார்த்தோம் நமக்கு 90/100 செட் ஆஃப் வீல்ஸ், 10-inch அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து 12-inch கொடுத்துருக்காங்க, ரியர்ல வந்து நமக்கு 10-inch அலாய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணதுன்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் பார்த்தோம்னா சேம் ஆக்சஸ் 125 இன்ஜின் தான். ஸோ அந்த இன்ஜின் தான் வந்து இதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 124cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் தான். ஸோ இதோட கூலிங் சிஸ்டம் வந்து நமக்கு ஏர் கூலிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பவர், ஸோ 8.7 பிரேக்கர்ஸ் போகும், 10 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த 10 Nm ஆஃப் டார்க்கும் 8.7 பிரேக்கர்ஸ் போகும். ஸோ அந்த சிட்டி அண்ட் ஸ்ட்ரீட் குள்ள நல்லாவே வந்து ஒரு ஃபன்னாக இருக்குன்னு சொல்லலாம். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ குயிக் ஆக்சலரேஷனுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் இந்த வண்டியோட கம்ஃபர்ட். ஸோ கம்ஃபர்ட் லெவல், ஸோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்துருது, ரியரில் வந்து ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப்பான சர்ஃபேஸில் ஓட்டி பார்த்தேன் நான். ஸோ அது வந்து நல்லா கல்லுங்களுமாக தான் இருந்துச்சு அந்த ரோட். ஸோ அந்த ரோட்டில் ஓட்டும் போது அந்த சஸ்பென்ஷன் வந்து எந்த ஒரு இம்பாக்ட்மே வந்து அந்த ரைடருக்கு வந்து கொடுக்கல. ஸோ இம்பாக்ட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கீழேருந்து மேலே ஏறவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டை கொடுத்துருக்க சீட்ஸ், ஸோ ஸ்டாக் சீட்ஸே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் லெவல், சீட்டோட கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சீட் வந்து நல்லா லாங் சீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மூணு பேர் தாராளமாக இந்த ஸ்கூட்டரில் வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஷியஸான ஸ்கூட்டர் தான். ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் சான்ஸே கிடையாது, நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் அதோட சூப்பர். அடுத்த பாயிண்ட் இந்த ஸ்கூட்டரோட சேஃப்டி. ஸோ சேஃப்டி லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட பிரேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டினா பிரேக்ஸ் தான் பார்ப்போம். ஸோ பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்துருது நமக்கு, அது வந்து நமக்கு மேண்டட்டரியாக டிஸ்க்கு. ஸோ ரியரில் வந்து நமக்கு ட்ரம் வருது. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்க் பிரேக் ஆகட்டும், ரியரில் கொடுத்துருக்க ட்ரம் சிஸ்டமாக இருக்கட்டும், ஸோ அந்த பிரேக் அவோட பைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பேனிக் பிரேக்கிங்கே பண்ணாலும் வந்து எந்த ஒரு வாபிளிங்கும் இல்லை. ஸோ ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு ஸ்டேபிளான ஃப்ரேமில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி அந்த ஹேண்ட்லிங்கில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு வந்து பிரேக்கிங் வந்து ரொம்ப பட்டர் சாஃப்ட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பிரேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் இந்த ஸ்கூட்டரோட டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட சேட்டலைட், ஸோ 785mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 785mm வந்து 5 feet அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டர் ஈஸியாக ஹேண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் சேட்டலைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சிட்டி ரோட்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஸ்கூட்டரோட வெயிட் பார்த்தோம்னா நமக்கு 106kg தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 106kg கொடுத்தது வந்து லேடிஸாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும், ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணி இந்த ஸ்கூட்டர் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அது அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க வெயிட். ஸோ நமக்கு வந்து மூவ் பண்ணும் போதும் வெயிட் தெரியல, அதே மாதிரி ரைட் பண்ணும்போது வெயிட் தெரியல. 106kg கொடுத்தது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி லெவல் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.2 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவனிஸோட பூட் ஸ்பேஸ், ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 12.8 liters வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்ஸ் என்ன லாங்காக கொடுத்தாலும் வந்து அட் த சேம் டைம் ஃபியூல் டேங்க்கே வெளியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே இதோட பூட் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா நமக்கு 12.8 liters தான் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட் தாராளமாக உள்ள வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் இந்த ஸ்கூட்டரோட எக்கனாமிக்கல் லெவல், ஸோ எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு 55 km/L வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே க்ளைம் பண்ணலாம். ஸோ தாராளமாக கொடுக்கும். ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் வந்து நமக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷனை தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால நீங்கள் 55 km/L வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா சுசுகி அவனிஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த சுசுகி அவனிஸில் வந்து ஃபுல் எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. சுசுகி ஆக்சஸில் கொடுத்துருக்க மாதிரி சேம் கன்சோல் தான். ஸோ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ வித் 10x10 நேவிகேஷனோட அதோட வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த சுசுகி அவனிஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஃபீச்சரை வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோம்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் சுசுகி ரைட் கனெக்ட் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஸோ இதோட பேர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டர் டிவைஸோட பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் மொபைலில் வர மொபைலோட பேட்டரி சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து கால் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபோன் புக், ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட 10x10 நேவிகேஷன், நீங்கள் வந்து எங்கேயோ ரூட் போட்டு பார்த்து போயிட்டுருன்னு நினச்சிங்கன்னா ஸோ மொபைலில் பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கன்சோல்லே பார்த்துக்கலாம், உங்களுக்கு 10x10 நேவிகேஷன் காமிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் எக்ஸிஸ்டிங், உங்கள் ஃப்ரெண்ட் யார்ட்டையும் வந்து நீங்கள் ஸ்கூட்டர் கொடுத்து விட்டுருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, ஸ்பீடு வந்து அதிகமாக போனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சுசுகி அவனிஸில். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லாங்கான ஃப்ளோர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் பாக்ஸ்க்குள்ளே USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள்
மொபைலை சார்ஜ் பண்ணி அந்த பாக்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ட்ராக்ல இந்த சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சென்சாரும் வந்து இந்த சுசுகி அவனிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் சேன் எடுக்காமல் நீங்கள் வந்து இந்த சுசுகி அவனிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னே சொல்லலாம். ஃபீச்சர்ஸை ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு லாங்கான ஃப்ளோர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஹூக் வந்துருது பார்சல் ஹூக். ஸோ ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட் ட்ராக்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருது. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்த பாயிண்ட், இந்த ஸ்கூட்டர்ஸோட பட்ஜெட். ஸோ பட்ஜெட் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கூட்டர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணது சுரபி சுசுகி, கே.புதூர், மதுரை. ஸோ ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸும் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு எதுவும் என்குயரிஸ், நீங்கள் எதுவும் டெஸ்ட் டே எதுவும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சுசுகி அவனிஸோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 112,000 ஆன்ரோட் மதுரை ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. இந்த சுசுகி அவனிஸை பற்றி ஓரளவு டீட்டெயிலாக எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இந்தவனோட காம்படிட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஹோண்டாவில் வந்து நம்ம கிராசியா இருக்கு, டிவிஎஸ்ல வந்து என்டார்க் இருக்கு, ஹீரோவில் வந்து மாஸ்ட்ரோ எட்ஜ் 125 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எமஹாவில் ரேஸ் எட்டார் இருக்கு, ஏப்ரலில் வந்து எஸ்ஆர் 125 இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் செக்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கு. பட் காம்படிட்டிவ் செக்மெண்ட்ஸோடலாம் வந்து நின்று காம்படிட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கூட்டர் கொண்டு வந்துருக்காங்க. சீக்கிரமே இந்த ஸ்கூட்டரோட ரைட் ரிவியூ வரும். ஸோ ரைட் ரிவியூவில் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ், ஸோ அதுக்கப்புறம் ஓவரலாக இன் அவுட் எல்லாமே காமிச்சிடறேன். இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ திஸ் இஸ் யோகேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியாசிஸ்ட். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.